சீவாரி கல்யாண உற்சவம். కళ్యాణోత్సవానికి విచ్చేసిన భక్తులందరూ కూడా సంకల్పం చెప్పుకోవలను. నేను చెప్పిన విధముగా తిరిగి చెప్పండి. శ్రీ గురుభ్యో నమః. శ్రియః కాంతాయ కళ్యాణం నిధయే నిధయేర్థినాం శ్రీవేంకట నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః. శ్రౌత స్మార్త ఆదికం కర్మ నిఖిలం యేన సూత్రితం తస్మై సమస్త వేదార్థ విధే విఖనసేన్నమః. శ్రీ గోవింద గోవింద గోవింద. అత్య శ్రీ భగవతో మహాపురుషస్య శ్రీ మహావిష్ణోః ఆజ్ఞయ ప్రవర్తమానస్య అత్య బ్రహ్మణః ద్వితీయ పరార్థే శ్వేతవరాహ కల్పే వైవస్వతమన్వంతరే కలియుగే ప్రథమ పాదే జంబూద్వీపే భరతవర్షే భరతఖండే శకాబ్దే మేరోః దక్షిణే పార్శ్వే శ్రీ ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే శ్రీ శ్రీనివాసస్వామినః దివ్యసన్నిధౌ అస్మిన్ వర్తమానేన వ్యావహారిక చాంద్రమానేన ప్రభవాది షష్ఠీ సంవత్సరానాం మధ్యే శుభనక్షత్ర శుభయోగ శుభకరణ ఏవం గుణం విశేషణం విశిష్టాయాం అస్యాం శుభతిథౌ అస్యాం దేవదేవస్యాం భగవతో నారాయణస్యాం శ్రియఃపతేః పురుషోత్తమస్యాం శ్రీమతే అఖిలాండకోటి బ్రహ్మాండనాయకస్యాం శేషాచల క్షేత్ర నివాసినః శ్రీ శ్రీనివాసస్వామినః ప్రీత్యర్థం మమ. ఇప్పుడు మీ యొక్క గోత్రం చెప్పుకోండి. మీ యొక్క పేరు చెప్పుకోండి. మీ యొక్క భార్య పేరు చెప్పుకోండి. మీ యొక్క పిల్లల పేర్లను మీ కుటుంబ సభ్యుల పేర్లను చెప్పుకొని మీ యొక్క కోరికలను స్వామివారికి మనస్సులో విన్నవించుకోండి. చెప్పండి. మమ సహకుటుంబానాం సబాంధవానాం క్షేమ స్థైర్య ధైర్య విజయ అభయ ఆయురారోగ్య ఐశ్వర్యానాం అభివృద్ధ్యర్థం ధర్మార్థ కామ్యమోక్ష చతుర్విధ
పురుషార్థం సిత్యర్థం సత్సంతానం సౌభాగ్య సిత్యర్థం రాజద్వారి సర్వకార్య ఆనుకూల్య సిత్యర్థం శ్రీ శ్రీనివాస స్వామినః పరిపూర్ణ అనుగ్రహ కృపాకటాక్ష వీక్షణ ఫలసిత్యర్థం లోకక్షేమార్థం శ్రీ శ్రీనివాస స్వామినః వైవాహిక మహోత్సవం శ్రీ వైఖానస భగవచ్చాస్త్ర ఉక్తమార్గేణ ఆచార్యముఖేన అహం కారయిష్యే సర్వం శ్రీనివాసార్పణమస్తు. திருமலையப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே சங்கல்ப மந்திரங்களை தொடர்ந்து விஸ்வக்சேன் ஆராதனை சுத்தி புண்ணிய வசனத்தை செவிக்க இருக்கிறோம். பக்தர்களே, ஆனி மாதம் 11 தேதி செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம். நட்சத்திரங்களிலே 27 நட்சத்திரங்களிலே 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திரு என்ற வார்த்தை சேர்க்கப்படுகிறது. திருவாதிரை திருவோணம். திருவோணம் என்பது எம்பெருமான் வேங்கடமுடையானுடைய திருநக்ஷத்திரம். இதோ அந்த வேங்கடமுடையானை செவித்து கொள்ளலாம். விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணிய வசனத்தை ஆரம்பிக்கிறார் அர்ச்சக சுவாமி. கல்யாண உற்சவத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதியே அருணா. பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா. திருமலையப்பனை செவித்து கொண்டு அவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா கோவிந்தா என்று செவிக்கலாம் பகவானை. திருவேங்கடமுடையானுக்கு 1000 நாமங்கள், அதாவது மகாவிஷ்ணுவிற்கு பகவதஸ்தேஜசாம் பகவத கர்மணாம் பகவதானுகிரஹீதோம் பகவதானுத்யாதோம் பகவந் த்யாத்வாம் பகவத் கர்ம கரிஷ்யாமி தத் பகவான் அனுமன்யதாம் பிராணானாகம்யாம். ஓம் பூஹ பூர்பவஸ்வரம் ஸ்ரீ பகவதாக்னயா பகவத் கைங்கரிய ரூபம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்யர்த்தம் அஸ்ய தேவ தேவஸ்ய பகவதோ நாராயணஸ்ய ஸ்ரீயப்பதேஹ புருஷோத்தமஸ்யாம் ஸ்ரீமதகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்யாம் சேஷாஜல க்ஷேத்ர நிவாசனஹ ஸ்ரீ ஸ்ரீவாச ஸ்வாமினஹ பிரீத்யர்த்தம் ஸ்வாமினஹ வைவாஹிகோத்ஸவ கர்மாங்கம் சர்வத்ர ப்ரோக்ஷணார்த்தம் சுத்யர்த்தம் சர்வத்ர ப்ரோக்ஷணார்த்தம் புண்ணியாஹங்கரிஷ்யன் ஆதோ நிர்விக்னேன பரிசமா அவாப்யர்த்தம் விஸ்வக்சேனாராதனம் கரிஷ்யே ததங்க கரகாராதனம் கரிஷ்யே. ஓம் தாராசு சப்த சுஜமான சேஷு சரஸ்சரிசு பரிபூரிதேஷு அபோ விகிருணன் பிரதிபாதகிஷ்யே கிருணோமி தத்தாகும் சுசிலகும் சுஷர்மாம். ஓம் ஏதே சுதம் வருணகே சஹஸ்ரம் யக்னிகா பாஷா விததாஃ புருத்ராம் தேப்யோ ந இந்திரசவிதோத விஷ்ணுர விஸ்வே தேவா அமுஞ்சந்து மருதஸ்பஸ்தியாம். ஓம் ரணமாவாஹகாமி பிரதேதசமாவாஹகாமி ரக்தாம்பரமாவாஹகாமி யாதஸ்பதிமாவாஹகாமி தாராகாம் மகமாவாஹகாமி பூர்த்தே சரஸ்வதிமாவாஹகாமி புஷ்பே ஃபுல்லமாவாஹகாமி அக்ஷதே காஷ்டவமாவாஹகாமி குண்டலே ரவிமாவாஹகாமி ஆவாஹித தேவதாப்யோ நமஹ வருணாக நமஹ புஷ்பேன ஆசனம் பிரகல்பகாமி வருணாகிரம பாத்தியம் சமர்ப்பகாமி அர்க்கியம் சமர்ப்பகாமி ஆத்மனம் சமர்ப்பகாமி புண்ணிய புஷ்பை பூஜகாமி வருணாகிரம புண்ணிய புஷ்பை பூஜகாமி குடோபஹாரம் நிவேதகாமி பானியம் சமர்ப்பகாமி தாம்பூலம் சமர்ப்பகாமி வருணாகிரம சர்வோபதாரான் சமர்ப்பகாமி சுப்ரீதா சுப்ரசன்னா வரதா பவது. ஓம் அக்னே யோகிஸ்மாத் யஜாமஹே த்வா விஸ்வே சதா த்வம் மஹிதோ நுஷம்போ. ஓம் வைராஜன் தேஜோ தன்னிதத்தாம் பிரேஷாமதீஷோ விபதானாம் நாதிரிகாமேசஸ்தான் தனிதான் ததாது பத்மாகார மண்டலே. ஓம் விஸ்வக்சேனமாவாஹகாமி சாந்தமாவாஹகாமி ஹரமாவாஹகாமி அபிதமாவாஹகாமி நித்யானபாகினமாவாஹகாமி தத்பத்னீம் சூத்ரபதீமாவாஹகாமி வாமே ஜகாமாவாஹகாமி சூத்ரபதீ ஜகாதேத ஸ்ரீ விஸ்வக்சேனாக்ரமஹ புஷ்பேன ஆசனம் பிரகல்பகாமி விஸ்வக்சேனாக்ரமஹ பாத்யம் சமர்ப்பகாமி அர்க்யம் சமர்ப்பகாமி ஆத்மனம் சமர்ப்பகாமி
புண்ணிய புஷ்பை பூஜகாமி, விஸ்வக்சேனாகிரமஹா குடோபஹார நிவேதகாமி, பானியம் சமர்ப்பகாமி, தாம்பூலம் சமர்ப்பகாமி, விஸ்வக்சேனாகிரமஹா சர்வோபதாரான் சமர்ப்பகாமி, சுப்ரீதா சுப்ரசன்னா வரதா பவது. பவத்பிரனுக்நாதா சுபுண்யம் புண்ணியாஹம் வாசகிஷ்கேம் வாச்கதாம் சுபுண்யாஹம் கரோமீம் குருஷ்வாம் ஸ்வஸ்தி சுப்ரோக்ஷிதமஸ்து. பிரஜாபதி பிரகதாம் பிரகதாம் பகவான் பிரஜாபதி. ஷாம்யந்து கோரானி ஷாம்யந்து பாபானி ஷாம்யந்து ஈதகாம் சுபானி வர்த்தந்தாம் வர்த்தந்தாம் சுபானி. ஷாம்யந்து கோரானி ஷாம்யந்து பாபானி ஷாம்யந்து ஈதகாம் சுபானி வர்த்தந்தாம் வர்த்தந்தாம் சுபானி. ஷாம்யந்து கோரானி ஷாம்யந்து பாபானி ஷாம்யந்து ஈதகாம் சுபானி வர்த்தந்தாம் வர்த்தந்தாம் சுபானி. அதோ தேவா அவந்தோகதோ விஷ்ணுர்விஜக்ரமே பிருத்திவ்யா சப்ததாமபிஹீம் இதம் விஷ்ணுர்விஜக்ரமே த்ரேதானததே பதம் சமோடமஸ்ய பாகம் சுரே த்ரீணி பதா விஜக்ரமே விஷ்ணுர்கோபாதாப்யஹம் ததோ தர்மாணி தாரகன்னே விஷ்ணோ கர்மாணி விஷ்கதகதோ வ்ரதானி வஸ்பஷே இந்திரஸ்ய யுஜ்யஸ்ய சகாம் தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்கந்தி சூரகம் திவி வஜக்ஷுராததம் தத்விப்ராசோ விபன்யவோ ஜாக்ரவாகம் சஸ்ஸமிந்ததே விஷ்ணோரகத் பரமம் பதம் த்ரவினோதா த்ரவினசஸ்துரஸ்ய த்ரவினோதா ீர்மாயுஷ்டுவாகம்சனோர்வகேமேவிதாயுதமிஷரதோ புத்தோரதிதரந்தரிஷமதிமாதாசபிதாசபுத்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசஸ்வாமினா வைவாஹிகோத்ர கர்மாங்கம் சர்வத்ர ப்ரோக்ஷணார்த்தம் க்ரியமாண புண்ணியாஹ பகவத் ஜனகர்மணி புண்ணியாஹம் பவந்தோ ப்ரவந்து புண்ணியாஹம் கர்மணோஸ்து புண்ணியாஹம் பவந்தோ ப்ரவந்து புண்ணியாஹம் கர்மணோஸ்து புண்ணியாஹம் பவந்தோ ப்ரவந்து புண்ணியாஹம் கர்மணோஸ்து. ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவா ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தின ஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தினோ ப்ரஹஸ்பதிர் ததாது. ஸ்ரீ ஸ்ரீநிவாசஸ்வாமினா வைவாஹிகோத்ர கர்மாங்கம் சர்வத்ர ப்ரோக்ஷணார்த்தம் க்ரியமாண புண்ணியாஹ பகவத் ஜனகர்மணி புண்ணியாஹம் ஸ்வஸ்திம் பவந்தோ ப்ரவந்து கர்மணே ஸ்வஸ்திம் ஸ்வஸ்திம் பவந்தோ ப்ரவந்து கர்மணே ஸ்வஸ்திம் ஸ்வஸ்திம் பவந்தோ ப்ரவந்து கர்மணே ஸ்வஸ்திம். ருத்யாஸ்ம ஹவ்யேர் நமசோ வசத்யாம் மித்ரம் தேவம் மித்ரதேகன்னோஸ்து அனோராதான் ஹவிஷா வர்த்தகந்தாம் சதஞ்சீவேம சரதஸ் சவீராஹ. ஸ்ரீ ஸ்ரீநிவாசஸ்வாமினா வைவாஹிகோத்ஸவ கர்மாங்கம் சர்வத்ர ப்ரோக்ஷணார்த்தம் க்ரியமாண புண்ணியாஹ பகவத் ஜனகர்மணி புண்ணியாஹம் ருத்திம் பவந்தோ ப்ரவந்து கர்மருத்யதாம் ருத்திம் பவந்தோ ப்ரவந்து கர்மருத்யதாம் ருத்திம் பவந்தோ ப்ரவந்து கர்மருத்யதாம் ருத்திஹி ஸமிருத்திஹி புண்ணியாஹம் ஸமிருத்திஹி. ஆபோஹிஷ்டாம கோபவஸ்தான ஊர்ஜே ததாதனாம் மயேர்ணாகதக்ஷசே யோமஸ்வதமோரசஸ்தஸ்ய பாஜகதேஹனஹாம் உஷதேரிவ மாதரஹாம் தஸ்மா அரங்கமாம போகசிக்ஷகா கஜன்மதாம் ஆபோ ஜனகதாதனஹாம். ஓம் பவமானஸ்வர்ஜனஹாம் பவித்ரேன விசரிஷனிஹீம் யப்போதா சபுனாதுமாம் புனந்து மாதேவஜனாஹாம் புனந்து மனவோதிகாம் புனந்து விஸ்வ ஆகவஹாம் ஜாதவேத பவித்ரவதேம் பவித்ரேன புனாஹிமாம் சுக்ரேன தேவதீத்யதேம் அக்னே க்ரத்வா க்ருதூ கும்ரணோம் யத்தே பவித்ரமர்ச்சிஷீம் அக்னே விததமந்தராம் ப்ரஹ்மதேன புனீமஹேம் உபாப்யாம் தேவசவிதாம் பவித்ரேன சவேன சாம் இதம் ப்ரஹ்ம புனீமஹேம் வைஷ்வதேவீ புனதீ தேவ்யாகாதே ீஷ்வாதரோரஸ்மிபிர்மாப்னாதும் சர்வகம்சபூதமஸ்நாதி
சாவிதோபகம் பூதம் பிரம்ம புனீமகே இந்திரசுனீதி சஹமா புனாத்து சோமஸ்வஸ்த்யா வருணசமீச்சிகா யமோ ராஜா பிரமுணாபி புனாத்து மாம் ஜாதவேதா மூர்ச்சகந்த்யா புனாத்து தச்சையோ ராவணீமகே காத்தும் யக்ஞாகாம் காத்தும் யக்ஞபதகேம் தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனஹம் ஸ்வஸ்திர்மானுஷேப்யாம் ஊர்த்தம் ஜகாது பேஷஜம் ஷன்னோ அஸ்து த்விவதேம் ஷன்சதுஷ்பதேம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பிராச்சியாம் திச தேவார்ப்பிதோ மார்த்திகந்தாம் தட்சிணாகாம் திச மாசா பிதரோ மார்த்திகந்தாம் பிரதீச்சியாம் திச கிருஹா பசவோ மார்த்திகந்தாம் உதீச்சியாம் திஷ்காப ஓஷதகோ வனஸ்பதகோ மார்த்திகந்தாம் ஊர்த்வாகாம் திச யக்ஞஸ்ஸம் வத்சரோ யக்ஞபதிர்மார்த்திகந்தாம் அதோதராதரைர் நாகேப்யோ மார்த்திகந்தாம் அனோரணீயான் மகதோ மஹீயான் ஆத்மா குஹாகாம் நிஹிதோஸ்கிதந்தோ தமக்ருதம் பஷ்கதிவீதசோகோ தாது பிரசாதான் மஹிமானவீஷம் சப்த பிராணா பிரபவந்தி தஸ்மாத் சப்தார்ச்சிஷ சமித சப்த ஜிஹ்வாஹ சப்த இமே லோகா ஏஷு துரந்தி பிராணா குஹாஷகாம் நிஹிதா சப்த சப்தா அத சமுத்ரா கிரகஷ்ட சர்வேஸ்மாத் ஸ்கந்தந்தே சிந்தவ சர்வரூபாஹ அத்த விஷ்வா ஓஷதி கௌரசாச்சேஷ பூத்தியராத்மா பிரம்மாதேவானாம் பதவீ கவீனாம் ஷர்விப்ராணாம் மகிஷோ மிருகானாம் வருணாக்ரமஹ விஸ்வக்ஸேனாக்ரமஹ புனப்பாத்யர்க்ய ஆத்மனம் சமர்ப்பகாமி வருணாக்ரமஹ விஸ்வக்ஸேனாக்ரமஹ சர்வோபதாரான் சமர்ப்பகாமி யதாசுகம் யதாஸ்தானம் பிரவேசகாமி சோபனார்த்தம் க்ஷேமாக புனராகமனாகச. திருமலையப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே விஸ்வக்சேன் ஆராதனை சுத்தி புண்ணிய வாஜனத்தை சேவித்தோம். அடுத்ததாக அங்குரார்ப்பண கைங்கரியத்தை சேவிக்கும் முன் பகவானுக்கு 1000 நாமங்கள். சகசிர நாமங்களை கொண்டவன் அந்த பகவான். அந்த சகசிர நாமங்களிலே ஒரு நாமத்தை பார்க்கலாம். இன்று சிரவண நட்சத்திரத்திலே அவதரித்தவனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். புருஜிதே நமகா என்றால் திருநாமம் சத்தியசந்த வரை தர்மத்தின் வடிவமாக இருக்கும் ஸ்ரீ ராமபிரானின் பெருமைகளை குறிப்பது. தசரதன் தனக்கு பிறந்த 4 குழந்தைகளான ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னன் ஆகியோரை வசிஷ்டரிடம் கல்வி பயில சென்றாராம். அப்பொழுது லக்ஷ்மணன் எந்நேரமும் ராமபிரானை விட்டு பிரியாமல் கூடவே இருந்து பணிவிடைகள் செய்து வந்தான். சத்ருக்னன் அவ்வாறே ராமபக்தனான பரதனை விட்டு பிரியாது உடனிருந்து பரதனுக்கு அனைத்து வித பணிவிடைகளையும் செய்து வந்தான். அந்த நாட்களில் காலை நேரங்களில் ராமனும் லக்ஷ்மணனும் சோலைகளுக்கு சென்று அங்கே தவத்திலும் இறை வழிபாட்டிலும் ஈடுபட்டு வரும் முனிவர்களை அடிபணிவார்களாம். அந்த முனிவர்கள் கூறும் நல்ல வார்த்தைகளையும் அறிவுரைகளையும் கேட்டு அவர்களுக்கு தங்களால் இயன்ற பணிவிடைகளையும் ராமலக்ஷ்மணர்கள் செய்வார்களாம். அதன் பின் பகல் முழுதும் வசிஷ்டரின் குருகுலத்திலே வித்தைகளை பயில்வார்கள். தங்கள் குலகுருவான வசிஷ்டரிடம் மிகுந்த பக்தியும் மரியாதையும் கொண்டவர்களாய் அவரையே தெய்வமாக எண்ணி சேவித்து வந்தார்களாம். மாலை பொழுது வந்தவாறே ராம லக்ஷ்மணர்களும் அயோத்திய நகர்ப்புறத்துக்கு வருவார்களாம். அந்த சமயம் எதிரிலே வரக்கூடிய பொதுமக்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் நலமாக உள்ளீர்களா என்று கேட்பாராம். அப்படி ராமாவதாரம் எடுத்தவன் இங்கே திருமலை அப்பனாக அங்குரார்ப்பண கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டான். அதைத் தொடர்ந்து இப்பொழுது அந்த அங்குரார்ப்பண கைங்கரியம் முடிந்து ரக்ஷைகளுக்கு பூஜை ஆரம்பமாகிறது. ரக்ஷா பூஜையை செவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா. மதகிராண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்யா சேஷாத்ரக்ஷே திருவாஜனா ஸ்ரீ ஸ்ரீவாஜ ஸ்வாமினா வைவாஹிகோத்சவ கர்மாங்கம் ரக்ஷாபந்தன பூஜாந்த கரிஷ்கேம்
ஓம் சுஜேவோஹவியாம் ஓம் சன்னோ நிதத்தாம் தபசோ ஜிஹத்தாம் ஸ்வயம் புரக்ரே மிருதகேம் பாகாம் ஓம் சேஷமாவாஹகாமி சாஸ்தீர்ஷமாவாஹகாமி அனந்தமாவாஹகாமி நாகராஜமாவாஹகாமி சேஷாக்னமஹ இதமாசனம் சேஷாக்னமஹ பாத்யம் சமர்ப்பகாமி அர்க்யம் சமர்ப்பகாமி ஆதமனம் சமர்ப்பகாமி புண்ய புஷ்பை பூஜகாமி சேஷாக்னமஹ குரோபஹாரம் நிவேதகாமி பானியம் சமர்ப்பகாமி தாம்பூலம் சமர்ப்பகாமி சேஷாக்னமஹ சர்வோபசாரான் சமர்ப்பகாமி சுப்ரீதா சுப்ரசன்னா வரதா பவது. ஹரி ஓம் ஸ்வஸ்தினோ விமீதாஸ்வினாஸ்வஸ்திதேவ்கிதிதிரநர்வணஸ்வஸ்திபூஷா சுரோதுநஸ்வஸ்திவா பிருத்திவீசுச்சேத்துனாஸ்வஸ்தகேவாகிபவப்ரவாமஹை சோமம் ஸ்வஸ்திபவனஸ்யகஸ்பதிஹி ப்ரஹஸ்பதிம் ஸ்வர்வகணம் ஸ்வஸ்தகே ஸ்வஸ்தக ஆதித்யாஸோ பவந்து நஹம் விஸ்வே தேவானோ அத்யா ஸ்வஸ்தகே வைஷ்வானரோ வசுரக்னி ஸ்வஸ்தகே தேவா மந்த்ரபவ ஸ்வஸ்தகே ஸ்வஸ்தினோ ருத்ரப்பாத்வம் ஹசஹ ஸ்வஸ்திமித்ராவருண ஸ்வஸ்திமத்யேரேவதி ஸ்வஸ்தின இந்திரஸ்சாக்னிஸ்ச ஸ்வஸ்தினோ அதிதே க்ருதி ஸ்வஸ்திமந்தா மனுசரேம சூர்யா சந்திரமஸா ஆவிவாம் புனர்ததாக்னதா ஜானதா சங்கமேமஹீம் ஸ்வஸ்தகனம் தார்க்ஷ்யமரிஷ்டநேமிம் மஹத்பூதம் வாகசம் தேவதா ஆநாம் அசுரக்னமிந்திரசகம் சமத்சு ப்ருஹத்யஶோநாவமிவாருஹேமாம் அம்ஹோமுச மாங்கிரசங்ககஞ்ச ஸ்வஸ்த்யாத்ரேயம் மனசாச்சதார்க்ஷ்யமரிஷ்டநேமிம் மஹத்பூதம் வாகசம் தேவதா ஆநாம் அசுரக்னமிந்திரசகம் சமத்சு ப்ருஹத்யஶோநாவமிவாருஹேமாம் அம்ஹோமுச மாங்கிரசங்ககஞ்ச ஸ்வஸ்த்யாத்ரேயம் ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை சேவிக்க இருக்கிறோம். ஒரு நாள் அந்த ராம லக்ஷ்மணர்கள் அயோத்தியா நகரத்திற்கு புறப்பகுதிக்கு வந்தபொழுது அனைவரையும் கேட்டு நலமாக உள்ளீர்களா என்று கேட்டார்களாம். ராம லக்ஷ்மணர்கள் பேசும் இனிய வார்த்தைகளை கேட்ட மக்கள் கார்மோகில் பொழியும் மழையை கண்டு மகிழும் பயிர்களைப் போல பெரும் மகிழ்ச்சி அடைவார்களாம். அதாவது அரசனானவன் பக்தர்களின் நாட்டு மக்களின் நலனை பேணி காக்க வேண்டும். அப்படி தசரதனை விட ராமபிரானுக்கு மிகவும் மரியாதை கொடுத்து தங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சுகதுக்கங்களை எல்லாம் கூறுபவர்கள் அந்த பிரஜைகள். அவர்களையெல்லாம் ரட்சிப்பவன் அந்த ராமபிரான். அப்படி அங்கே ராமபிரானாகவும் இங்கே திருவேங்கடமுடையானாகவும் எழுந்தருளி இதோ பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த பகவானுக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அப்படி அந்த நாட்டு பிரஜைகளை கேட்ட அந்த மக்களானவர்கள் தங்களை குசலம் விசாரித்தார்கள் என்பதை மகிழ்ச்சியிலே கொண்டு மனதிலே கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதை கம்பர் பாலகாண்டத்திலே திரு அவதார படலத்திலே இவ்வாறு கூறுகிறாராம். வீரனும் இளைஞனும் விரிப்பொழில்களின் வாய் ஈரமொடு உரை தரு முனிவார் இடை போய் சோர் பொழுது அணிநகர் துருகுவர் எதிர்வார் கார்வார் அலர் பயிர் பொறுவுவர் களியால் என்று. அதாவது ஏழையவர் யாவது உதவி என்று கேட்டு வந்தால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் உடனே செய்து விடுவானாம் ராமபிரான். அதனால் குடிமக்கள் யாவரும் ராமபிரானை மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்றார்கள், வாழ்த்தினார்கள். ராமபிரானுடைய நன்னடத்தை பணிவு நற்பண்புகள் உள்ளிட்டவற்றை கண்டு வியந்து வசிஷ்டரும் ராமன் மீது மிகுந்த அபிமானம் கொண்டிருந்தாராம். எல்லாவற்றிற்கும் மேலாக அயோத்திய மக்கள் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் ஆகிய நான்கு இளவரசர்களுக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அயோத்தியில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் சென்று தினசரி வழிபாடு செய்துவிட்டு வருவார்களாம். அதையும் கம்பர் இவ்வாறு கூறுகிறார். ஏழையர் அனைவரும் இவர் தட முலைத்தோய் கேழ்கிளர் மதுகையர் கிளைகளும் இளையார் வாழிய என அவர் மனன் உரு கடவுள் தாழ்குவர் கௌசலை தயரதன் எனவே என்று. கௌசல்யாவும் தசரதனும் ராமனை எவ்வளவு வாழ்த்துவார்களோ அவ்வளவு தூரம் நாட்டு மக்கள் அனைத்து அத்தனை பேருமே ராமபிரானிடம் அன்பு காட்டி அவனை வாழ்த்தினார்களாம் என்கிறார்.
இப்படி பலதர பக்க பட்ட மக்களும் ராமபிரானை போற்றிப்பு கொண்டாட என்ன காரணம் என்று பார்த்தால், அதை வால்மீகி தன்னுடைய ஒரே ஸ்லோகத்திலே கூறுகிறார். சத்தியேன லோகான் ஜாயதி தீனான் தானேன ராகவா குருன் கக்ஷ குருன் சுசுருஷையா தீமான் தனுஷா எத்தி சாத்திரவான் என்று. அதாவது, தான் கடைபிடிக்கும் சத்தியத்தால் உலகங்களையே வென்றவன் ராமபிரான். தானத்தால் ஏழைகளின் மனங்களை வென்றான் ராமபிரான். தனது பணிவிடைகளால் குருமார்களின் மனங்களை வென்றான். வில்லெடுத்து போர் புரியும் தன் மிடுக்கால் எதிரிகளின் மனங்களை கூட வென்றுவிட்டான் ராமபிரான். அதனால் தான் எல்லாரும் ஒன்று போல் ராமபிரானை எப்பொழுதும் வாழ்த்துகிறார்கள் என்று கூறுகிறார். இப்படி அனைவரின் மனங்களையும் வென்ற ராமபிரான் புருஜித் என்று அழைக்கப்படுகிறான். புருஜித் என்றால் பலரின் மனங்களை வென்றவர் என்றும், அதனால் தான் புரிஜிதே நமஹா என்று தினம் சொல்லி வந்தால் நம்முடைய மனங்களையும் ராமன் தன்பால் ஈர்த்து தூய பக்தி வளர அருள் புரிவான் என்று கூறுகிறார் வால்மீகி. அப்படி அனைவர்களாலும் போற்றப்படுபவன் அந்த ராமபிரான். அப்படிப்பட்டவன் அங்கே ராமபிரானாகவும் இங்கே திருமலையிலே வேங்கடவனாகவும் எழுந்தருளி அந்த கல்யாண உற்சவத்திலே ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நாச்சிமார்களுக்கும் ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை செய்வித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமியின் மூலமாக. லக்ஷ்மி ரமண கோவிந்தா தரா ரமண கோவிந்தா கோவிந்தா என்று அந்த எம்பெருமானையும் நாச்சிமார்களையும் செவிக்கலாம். ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த திருமலை அப்பனை செவித்து கொண்டு திருக்கல்யாண மகோத்சவத்திலே அடுத்ததாக அக்னி பிரதிஷ்டை ஹோமத்தை செய்ய உள்ளார். அதையும் செவிக்கலாம். அர்ச்சக சுவாமி தன்னுடைய கரத்திலே ரக்ஷையை, அதாவது ஆத்ம ரக்ஷைக்கான அந்த ரக்ஷை அணிந்து கொண்டு கைங்கரியங்கள் செய்ய உள்ளார். கோவர்தனகிரி தாரி கோவிந்தா கோவிந்தா, ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த எம்பெருமானை செவிக்கலாம். அக்னி பகவானை ஆவாகனம் செய்கிறார்கள். யக்ஞரக்ஷக கோவிந்தா கோவிந்தா என்று. மாக்கிங்கிஜந்தோமகாஹவியாக்கூதிசத்யாமனசோமேஸ்தோம்யனோமானிகாங்கதமச்சனஹம்விஸ்வேதேவாசோஅதிபோசதாமி மாதனோமாரோஸ்யேத்தியிருங்கிருஹீத்வாதிதம்லிகம் வா அக்னிமாதாஹரேதாம் உபாவரோஹ ஜாதவேத புனஸ்த்வம் தேவேப்யோ ஹவ்யம் வஹன ப்ரஜானன் ஆகப்ரஜாகம் ரகிம் அஸ்மாசுதே கிதஸ்ரோ தேதிஹ நோதுரோனேம் கர்மணேவாம் தேவேப்யஸ் சகேகம் அதிதேன மன்யஸ்வாம் அனுமதேன மன்யஸ்வாம் சரஸ்வதேன மன்யஸ்வாம் தேவதவித பிரசுவாம் தத்சவிதுர்வரே நிகம்பர்க்கோ தேவஸ்க தேமஹீம் திகோகோன பிரச்சோதகாதேம் பிரம்மஜக்ஞானம் பிரதமம் புரஸ்தாத் விசேமதஸ்ருச்சோ வேன ஆவஹாம் சபுத்திகா உபமா அஸ்க விஷ்டா சுதஸ்டகோ நமசதஸ்ட விவஹாம் ஓம் பிரம்மாணமாவாஹகாமி பிரஜாபதிமாவாஹகாமி பிதாமஹமாவாஹகாமி ஹிரண்யகர்ப்பமாவாஹகாமி பிரம்மணே நமஹ இதமாசனம் சோமோ தேனுகம் சோமோ அர்வந்தமாசுகம் சோமோ வீரங்கர்மன்யம் தாத்து சாதன்யம் விதுஜுகம் சுவேகம் விதுஸ்ரவணையோ ததா சதஸ்மை ஓம் சோமமாவாஹகாமி யக்னாங்கமாவாஹகாமி இந்துமாவாஹகாமி சந்திரமாவாஹகாமி சோமஸ்ய இதமாசனம் பிரம்ம சோமாப்யான் நமஹ சர்வோபசாரான் சமர்ப்பகாமி பிரம்மன் ப்ரோக்ஷிஷ்யாமி சோம ப்ரோக்ஷிஷ்யாமி ப்ரோக்ஷ யக்னம் தேவதா வர்த்தகத்வம் நாகஸ்க பிருஷ்டே யஜமானோஸ்து சப்தரிஷை நாகம் சுகிருதாம் ஜித்ரலோகஸ்தத்ரேமை யக்னம் யஜமானம் சிதேஹி ஓம் ப்ரோக்ஷாம் பாத்ராதாதாவ வாதாகாம் வசோ சூர்யஸ்ய ரஷ்மிபிஹிம் திவேத்வா அந்தரி
பிரத்யக்ஷாகத்வா பிருத்திவ்யைத்வா போஷாகத்வா உபாப்யாம் தேவசவித பிரஹரேம வீதகே போஷாதே க்ரந்தம் விஷ்கதோ ஆதித்யவ்யஞ்ஜனமசீ ஊர்ணா அமிர்தசந்த்வா ஸ்துநாமீம் ஸ்வாசஸ்தம் தேவேப்யஹ விஷ்ணோஸ்தூபோசீம் தட்சிணதோ விஷ்ணோஸ்தூபோசீம் உத்தரதபதீச்கைர்யுஞ்ஜனமசி விஷ்ணோஸ்தூபோசீ பஸ்சிமதஸ் சௌதத்தாம் தேவேப்யோ விஷ்ணோஸ்தூபோசீ ஸ்ருதாசி க்ருதாசி த்ருவாசி தாருணாசி வானஸ்பத்யோசி தேவேப்யஸ் சுந்தஸ்வாம் பிருதிவ்யாபோ க்ரஹீஷ்யாமி கோவோ க்ருண்ஹாது சவோ க்ருண்ஹாது கஸ்மைவோ க்ருண்ஹாமி தஸ்மைவோ க்ருண்ஹாமி போஷாகவஹாம் அனகா பிருதிவ்யாபோ க்ரஹீஷ்யாமி ப்ரணிதி பாத்ரயோ ப்ரஹ்மாணமாவாஹகாமி சோமமாவாஹகாமி ப்ரஹ்மண்ணபப்ரணேஷ்யாமி சோமாபப்ரணேஷ்யாமி யஜமானவாசி யச்சாம் ப்ரணகேக்னம் தேவதா வர்த்தகத்வம் நாகஸ்ய பிருஷ்டே யஜமானோஸ்து சப்தரிஷி நாகம் சுகிருதாம் யத்ர லோகஸ்தத்ரயமை யக்னம் யஜமானஞ்சதி ஓம் ப்ரணகாம் கோபோக்னக்திசபோக்னக்தும் அமதமசிவாருணமசி பிரத்யஷ்டகம் ரக்ஷ பிரத்யஷ்டா ராதகஹம் சித்பதி ஸ்வாபனாத் வச்சித்ரேண பவித்ரேண வசோ சூர்யஸ்க ரஷ்மபி ஸ்வாஹா வாக்பதி ஸ்வாபனாத் வச்சித்ரேண பவித்ரேண வசோ சூர்யஸ்க ரஷ்மபி ஸ்வாஹா தேவஸ்வா சவிதாபனாத் வச்சித்ரேண பவித்ரேண வசோ சூர்யஸ்க ரஷ்மபி ஸ்வாஹா கரசம் பூர்ணா வாசமிதோ கிரஹீத்வா மூலாக்ராப்யாம் கிருதக் ஸ்பர்ஷகித்வாம் அப்யச்யாம் அக்ஷதாம் ஆஜ்யாம் சருபிஹி இந்திராகிரமஹாவமக்னகேர்மஹாவிஞ்ஜமாகிரமஹாநிருதகேர்மஹாவருணாகிரமஹாவாகவேநமஹாகுபேராகிரமஹாம் ஈசானாகிரமஹாக்னகேர்மஹாஜாதவேதசேநமஹா சஹோஜசேநமஹா அஜிராப்ரபவேநமஹா நர்யாதசேநமஹா பங்க்திராதசேநமஹா விசர்ப்பிணேநமஹா அக்னிபுருஷாகிரமஹாதிதேநமன்யஸ்வாம் அனுத்வாசமேதகஸ்வாஹாம் ஆதித்யேபியஸ்வாஹா அஸ்விப்யாகஸ்வாஹா பூஷ்ணேஸ்வாஹா கக்ஷாகஸ்வாஹா கக்ஷதேவதசோமாகஸ்வாஹா உபாசனேக்னாகஸ்வாஹா யக்னதேவதவிஸ்வேப்யோ தேவேப்யஸ்வாஹா சர்வதேவேப்யஸ்வாஹா தர்வ்யாபிகார்க்யா சரும் சாவித்ரியா க்ருஹீத்வா ஜுஹ்வா வ்யாஹுதீர்ஜுஹோதீம் ஓம் பூஸ்வாஹா ஓம் பவஸ்வாஹா ஓகம் சுவஸ்வாஹா ஓம் ஹூர்பவஸ்வஸ்வாஹா அதிதேன்வமக்கஸ்தா அனுமதேன்வமக்கஸ்தா ஜரஸ்வதேன்வமக்கஸ
ஆதி வைஷ்ணவாஹுதே ஹோஷ்கே அதிதேர மன்யஸ்பா அனுமதேர மன்யஸ்பா சரஸ்பதேர மன்யஸ்பா தேவதவித பிரசுபாம் ஓம் அதோ தேவா அவந்தனோகிதோ விஷ்ணுர் விஜக்ரமே பிருத்திவ்யா சப்ததாம விஸ்வாஹாம் இதம் விஷ்ணுர் விஜக்ரமே த்ரேதான ததேபதம் சமோடமஸ்ய பாகம் சுரே ஸ்வாஹாம் த்ரேணி பதா விஜக்ரமே விஷ்ணுர் கோபாதாப்யாம் ததோ தர்மானி தாரகன் ஸ்வாஹாம் விஷ்ணோ கர்மானி புஷ்கதகதோ ஓப்ரதானி வஸ்பஷேம் இந்திரஸ்ய யுஜ்யஸ் சகா ஸ்வாஹாம் தத் விஷ்ணோ பரமம் பதகம் சுதா புஷ்கந்தி சூரகாம் திவி புதக்ஷுராதி தக்க ஸ்வாஹாம் தத் விப்ராசோ விபன்யவோ ஜாக்ரவாகம் சசமிந்ததேம் விஷ்ணோ ரகத் பரமம் பதக்க ஸ்வாஹாம் ஓம் பூ ஸ்வாஹா ஓம் பூவ ஸ்வாஹா ஓகம் சுப ஸ்வாஹா ஓம் பூ தவ சுப ஸ்வாஹாம் அதிதேன்வ மக்கஸ்தாஹ அனுமதேன்வ மக்கஸ்தாஹ சரஸ்வதேன்வ மக்கஸ்தாஹ தேவதவித பிராசாவீ
నీద్దరి విభవాలు మేము చూడవలదా, ఈ ఎడమము మన్నించి ఇంత చేయవయ్యా. నీద్దరి విభవాలు మేము చూడవలదా, ఈ ఎడమము మన్నించి ఇంత చేయవయ్యా. ఎవరైనా తమవారైనా వారిని పిలువక తాము తామే పెండ్లాడేరా. కలమూచి ఎవరైనా తమవారైనా వారిని పిలువక తాము తామే పెండ్లాడేరా. అలరి శ్రీ వెంకటేశాడకుమము రప్పించి పలసినట్టు గరుడ ధ్వజమెత్తవయ్యా. ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా, ఈ ఎడమము మన్నించి ఇంత చేయవయ్యా. వారు సేవ చేయకెవ్వరైనా అందముగా ఏగు పెండికి అంగమించేరా. చెంది ఊడిగపు వారు సేవ చేయకెవ్వరైనా అందముగా ఏగు పెండికి అంగమించేరా. అందపు శ్రీ వెంకటేశాడకు మమ్ము రప్పించి విందులతో నిట్టే తిరువీధులే గవయ్యా. ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా, ఈ ఎడమము మన్నించి ఇంత చేయవయ్యా. పేరుకొని తమ వద్ద పేరటాండు పొడగాను సారెకు పెండాడకున్న సంతసమౌనా. పేరుకొని తమ వద్ద వేరటాండ్లు పొడగాను సారెకు పెండాడకున్న సంతసమౌనా. ఈ రీతి శ్రీ వెంకటేశ ఇద్దరు మము రప్పించి ఆరితేరి పువ్వములు అవధరించరయ్యా. ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా, ఈ ఎడమము మన్నించి ఇంత చేయవయ్యా. ఈ ఇద్దరి విభవాలు మేము చూడవలదా, ఈ ఎడమము మన్నించి ఇంత చేయవయ్యా.
சகங்கார மகதம் வியக்தா கிசப்தா வரணீராவர்த்தேம் அஸ்மின் மகதி பிரம்மாண்டேம் ஆதார சக்தி ஸ்ரீ வராஹ கூர்மானந்தாஷ்ட திக்கஜோ பரிப்பிரதிஷ்டிதானாம் அதல விதல சுதல தல தல ரசா தல மகாதல பாதாள கிசப்த லோகானாம் ஊர்த்வபாகே பூலோகே புவர்லோக சவர்லோக மஹர்லோக ஜனோலோக தபோலோக சத்யலோகாக்கியசல்லோகானாம் தோபாகே மகாநாளாகமானஸ்க பனிராஜஸ்க சேஷஸ்க சஹஸ்ர பராமணி மண்டல மண்டிதே ஐராவத புண்டரீக வாமன குமுதாஞ்சன புஷ்பதந்த சார்வபௌம சுப்ரதீகாக்ய அஷ்டதிக் தந்தி சுண்டா தண்டோத்தம்பிதே அமராவதி தேஜோவதி சம்யமனி ரக்ஷோவதி சிந்துமதி கந்தவத் திலகாவதி சோவதீதி அஷ்டதேவபுரி விராஜிதே இந்திராக்னி யமனி ருதுவர்ணவாயு குபேர ஈசானாக்ய அஷ்டலோக பாலக பரிபாலிதே லோகா லோகாச்சலவலகிதே லவனேக்ஷு சுரா சர்ப்பிரதி க்ஷீர சுத்தோதகாக்ய சப்தார்ணவ பரிவர்த்தே ஜம்போப்ளக்ஷ குஷ க்ரௌஞ்ச சாகசால் மலி புஷ்கராக்ய சப்தத்வீபத்வீபிதே மகேந்திரமலய சஹ்ய சுக்தி மதுருக்ஷவத் விந்திய பாரிகாத்ராக்ய சப்தகுலபரவத விராஜிதே பாரதகிம் புருஷ ஹரீலாவிரத பத்ராஷ்வகேதுமால ஹிரண்யகரமணக குரு வருஷாக்ய நவ வருஷாணாம் மத்யேம் பரத வருஷேம் பரத கண்டேம் மகாசரோரோஹாகார பஞ்சாஷத் கோடி யோஜன விஸ்தீர்ண பூமண்டலேம் லட்ச யோஜன விஸ்தீர்ண ஜம்பூத்வீபேம் தண்டகாரண்யேம் பிரஜாபதி க்ஷேத்ரேம் கர்ம பூமௌ அவந்தி குரு க்ஷேத்ராதி சம பூமத்ய ரேகாகா பூர்வ திக் பாகேம் மேரோர் தட்சிண திக் பாகேம் ஸ்ரீ ஆதிவராஹ க்ஷேத்ரேம் வெங்கடாச்சலே மம அநேக ஜன்மசு இஹ ஜன்மனி சாம் ஏதத் க்ஷண பர்யந்தம் பால்ய யௌவன கௌமார வார்த்தகேஷு ரஹசி பிரகாஷே சாம் ஆவிருத்த அநாவிருத்த மகாபாதகாதி சமஸ்த துரிதக்ஷயார்த்தம் தச பூர்வேஷாம் தசா பரேஷாம் மத்வம்ஸ்யானாம் மாத்ருவம்ஸ்யானாம் சர்வேஷாம் பித்ருணாம் ஸ்ரீஹரிலோகே நிவாசசித்யர்த்தம் த்ரிகுணீகிருத அக்னிஷ்டோம அதிராத்ராப்தோர்யாம சாந்தபன வாஜபேய பௌண்டரீக அஸ்வமேதாதி சதக்ரது புண்ணியஃபலாவாப்யர்த்தம் ஆமோத பிரமோத சம்மோத வைகுண்டாக்ய லோகேஷு சாலோக்ய சாமீப்ய சாரூப்ய சாகுத்யமிதி சதுர்வித மோக்ஷ ஃபலசித்யர்த்தம் ஸ்ரீலக்ஷ்மீ நாராயண ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீ விக்னோ முனீந்திர மதானுசாரிபிஹி பிருக்பாதிபிஹி மன்வாதிபிஹி வசிஷ்டாதிபிஹி திவ்ய மஹர்ஷிபிஹி உக்த க்ருஹ்ய தர்மசாஸ்திர புராண இதிஹாஸ பிரதிபாதிதாம் கன்யாதான கல்போக்த சகல ஃபலாவாப்யர்த்தம் கன்யாதானம் கரிஷ்யே அஸ்ய ஸ்ரீமதாதி நாராயணஸ்யாம் அநேக கோடி பிரம்மாண்ட நாயகஸ்யாம் அனந்த கல்யாண குணகண காம்பீர்யஸ்யாம் திவ்ய மங்கள விக்ரஹஸ்யாம் சுதர்சன பாஞ்சஜன்ய கோமோத கீரந்தக சாரங்காதி பஞ்சாயுததரஸ்யாம் கோடி சூரிய பிரகாசஸ்யாம் ஸ்ரீமதோ வைகுண்ட நாயகஸ்யாம் ஸ்ரீமத் வைகானச பகவத் சாஸ்திர பிரகாரேணாம் ஆங்கீரச பாரஹஸ்பத்ய பாரத்வாஜ த்ரிகாருஷேக பிரவரான்விதாம் பாரத்வாஜ ச கோத்ரோத்பவஸ்யாம் பஞ்சவித வியூஹ விபேதேன பிரவர்த்தமானஸ்யாம் பரதத்வ விபவ வியூஹ அந்தர்யாமி அர்ச்சாவதார ஸ்வரூபஸ்யாம் ஸ்ரீ மகாவிஷ்ணோஹ பரப்ரஹ்மணோர்ணப்த்ரேம் ஆங்கீரச பாரஹஸ்பத்ய பாரத்வாஜ த்ரிகாருஷேக பிரவரான்விதாம் பாரத்வாஜ ச கோத்ரோத்பவஸ்யாம் ஜகத் காரணபூதஸ்யாம் மூல பிரகிருதி ஸ்வகீயமானஸ்யாம் த்ரிகுணாத்மகஸ்யாம் குணத்ரய கர்மணோ க்யாதி வசாத் உற்பத்தி ஸ்திதிரய காரணபூதஸ்யாம் ஸ்ரீ மகாவிஷ்ணோ பரவாசுதேவ சர்மணஃ பௌத்ராயாம் ஆங்கீரச பாரஹஸ்பத்ய பாரத்வாஜ த்ரிகாருஷேக பிரவரான்விதா பாரத்வாஜ ச கோத்ரோத்பவஸ்யாம் சமஸ்த தேவதா நிகுடமகுடமணிகன விஜ்ருபித பாதார விந்தஸ்யா அர்ச்சாவதார ரூப பகவத பிரத்யும்னாவதாரஸ்யா ஸ்ரீ மகாவிஷ்ணோ ஆதிநாராயண சர்மணஃ புத்ராயாம் ஆங்கீரச பாரஹஸ்பத்ய பாரத்வாஜ த்ரிகாருஷேக பிரவரான்விதா பாரத்வாஜ ச கோத்ரோத்பவாயா பக்தலோக பரிபாலனாயாம் கிரீட்டஹார கேயூராம் திவ்யாபரண பூஷிதாயாம் திவ்ய கௌஸ்துபாலங்கிருதாயா திவ்ய பீதாம்பரதராயாம் திவ்ய மால்யோபி சோபிதாயா பிரபன்ன பாரிஜாதாயாம் நிஜாவதாராயாம் ஸ்வர்ணகருட வாஹனாரூடாயாம் அசிந்த்யாத்புத நித்ய யௌவனாம் ஸ்வபாவலாவண்ய தேஜோ ரத்னாகராயாம் அகில சாகாத்யாகினோம் அகில லோக பவித்ராயாம் ஸ்ரவண நக்ஷத்ரே மகர ராசௌ ஜாதாயாம் ஸ்ரீ ஸ்ரீநிவாச ஸ்வாமி பரப்ரஹ்மணே வராயாம் ருக்யஜுஸ்ஸாமாதர்வண சகல வேதாத்யாகினீம்
பார்கவச்கேவன ஆப்னவான ஔர்வவேதல பஞ்சாருஷேக பிரவரான்விதாம் பார்கவச கோத்ரோத்பவீம் சர்வாலங்காரவதீம் சகல சுராங்கனா சம்சேவித பாதாரவிந்தாம் ஸ்ரீ மகாவிஷ்ணோ வக்ஷஸ்தல நிவாசினீம் ஆனந்த குணாத்மிகாம் மூல பிரகிருதி ரூபாம் உத்தரவல்குனி நக்ஷத்ரே கன்யா ராசோ ஜாதாம் பிரகோ சங்கல்பதனகாம் பார்கவீம் ஸ்ரீதேவி நாம்னீம் கன்யாம் வ்ருணீமஹே வ்ருணீத்வம் தாஸ்யாமீம் ருக்யஜுஸ்ஸாமாதர்வண சகல வேதாத்யாகினீம் காஷ்யப ஆவத்சாரணை த்ரவத்ரகாருஷேக பிரவரான்விதாம் காஷ்யபச கோத்ரோத்பவீம் சர்வாலங்காரவதீம் சகல சுராங்கனா சம்சேவித பாதாரவிந்தாம் ஸ்ரீ மகாவிஷ்ணோ அத்யந்த மனோஹரீம் அத்யந்த சௌந்தர்யவதீம் பஹுஸ்யாமலாங்கீம் ரேவதீ நக்ஷத்ரே மீனராசோ ஜாதாம் கஷ்யப பிரஜாபதே சங்கல்பதனகாம் இமாம் பூதேவி நாம்னீம் கன்யாம் வ்ருணீமஹே வ்ருணீத்வம் தாஸ்யாமி. கன்யாம் கனகசம்பன்னாம் கனகாபரணீர்யுதாம் தாஸ்யாமி விஷ்ணவே துப்பியம் ப்ரஹ்மலோக ஜிகீஷகாம் கன்யாம் சலங்குதாம் சாத்வீம் சுசீலாக சுமேதசே பிரகதோஹம் பிரகச்சாமி தர்மகாமார்த்த சித்தகே விஸ்வம்பரா சர்வபூதா சாட்சிர சர்வதேவதாஹ இமாம் கன்யாம் பிரதாஸ்யாமி ப்ரீநாது கமலாபதிஹீம் கன்யாதான முஹூர்த்த சுமுஹூர்த்தோ அஸ்து. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு அக்னி பிரதிஷ்டை ஹோமம், மதுபர்க்க பூஜை, திரைப்பிடித்தல், வஸ்திர சமர்ப்பணம் மற்றும் மகாசங்கல்பம், கன்னியாதானம் ஆகிய கைங்கரியங்களை செவித்தோம். அடுத்ததாக நாம் காண இருப்பது மாங்கல்ய பூஜை. இன்று திருவோண நட்சத்திரம். திருவோணத்திலே அவதரித்தவன் அந்த ஏழு மலையப்பன் என்றெல்லாம் கூறுவார்கள். அப்படிப்பட்டவனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இதோ இப்பொழுது மாங்கல்யங்கள் கர்ச்சக சுவாமி பூஜை செய்ய உள்ளார். சகஸ்ர நாமங்களை கொண்டவன் திருமலையப்பன், அதாவது மகாவிஷ்ணு. அதிலே ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பான கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பக்தர்களுக்கு ரட்சிப்பவன். அப்படிப்பட்டவன் அடுத்ததாக புருஷத்தமாய நமஹா என்று, அந்த புருஷத்தமாய நமஹா என்ற ஒரு ஆயிரம் நாமங்களிலே ஒரு நாமம். ராமன் தனது அவதாரத்தை நிறைவு செய்து வைகுண்டத்திற்கு புறப்படும் சமயம் அயோத்திய மக்கள் அத்தனை பேரும் ராமபிரானை பின்தொடர்ந்து வந்தார்களாம். அவர்கள் அத்தனை பெயரையும் தன்னோடு அழைத்து சென்ற ராமபிரான் அவர்களை சாந்தானிக லோகம் என்ற உலகிலே சேர்த்தானாம். அங்கிருந்து அடுத்த கட்டமாக அவர்கள் வைகுண்ட லோகத்தை அடையும் பேற்றையும் பெறுவதற்கும் வழிவகை செய்தான். இந்த நிலையில் ஹனுமனையும் ராமபிரான் வைகுண்டத்திற்கு அழைக்க, சுவாமி, தாங்கள் இதுவரை சொன்ன எல்லா கட்டளைகளையும் சிரமேற்கொண்டு நான் நிறைவேற்றினேன். ஆனால் இப்பொழுது தங்களது உத்தரவிற்கு கீழ்ப்படிய முடியாத சூழலில் உள்ளேன் என்றாராம் ஆஞ்சநேயர். என்ன ஆயிற்று ஹனுமனே? உங்களை வைகுண்ட லோகத்திற்குத்தானே அழைத்தேன் என்று கேட்க அதற்கு ஹனுமன் இவ்வாறு பதில் சொன்னாராம். ஆமாம் பிரபுவே, தாங்கள் கூறியதை புரிந்து கொண்டுதான் பதில் சொல்லுகிறேன். ஸ்னேஹோ மே பரமோ ராஜன் த்வயி நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ய நியதா வீரபாவோ நான் எத்திர கஷ்யதி என்று. அதாவது, அடியேன் உங்களிடம் மிகுந்த அன்பும் பக்தியும் எப்பொழுது கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த அன்பு பக்தி அனைத்தும் ராமபிரானாகி இந்த வடிவில்தான் பூண்டிருக்கிறேன். இந்த திருக்கோலத்திலே தரிசித்த உங்களை இனி வைகுண்டநாதனாக தரிசிக்க கூட எனக்கு மனம் ஒப்பவில்லை.
எப்பொழுது என் ராமபிரானை தரிசித்து விட்டேனோ இந்த வடிவை தவிர்த்து வேறு வடிவில் என் மனம் ஈடுபடாது. எனவே நீங்கள் வைகுண்டம் சென்ற பொழுதும் பின்னும் இதே வடிவத்தை தியானித்து கொண்டு இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று கூறினாராம் ஹனுமான். என்ன சொல்கிறீர் ஹனுமனே என்று ராமபிரான் கேட்க, அதற்கு இவ்வாறு பதில் கூறுகிறார். வைகுண்டத்திலே ராமநாம சங்கீர்த்தனமோ இராமாயண உபன்யாசமோ நடைபெறுமா என்று ராமபிரானிடம் கேட்க, வைகுண்டத்தில் விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் என்பது சாஸ்திரங்களில் தெளிவு. எனவே இங்கே சொல்லப்படும் விஷயங்கள் யாவும் ஹனுமனின் ஏகாந்த பக்தியின் பெருமையை விளக்கும் கோணத்திலே மட்டும் அனுபவிக்கத்தக்கவரான். ராமபிரானோ, இல்லை ஹனுமனே, வைகுண்டத்திலே சாமவேத கானம்தான் பாடுவார்கள். ராமநாம சங்கீர்த்தனமோ இராமாயண உபன்யாசமோ நடைபெறாது என்றாராம். அதற்கும் ஹனுமன் உடனடியாக பதிலை வைத்து கொண்டு, இராமநாமத்தை பாடாத இடத்திலே என்னை நான் இருந்து என்ன செய்யப்போகிறேன்? அதனால் வைகுண்டத்திற்கு நான் வரவில்லை. இந்த பூலோகத்தில் எங்கெல்லாம் இராமநாமம் பாடுகிறார்களோ, எங்கெல்லாம் இராமாயண வரலாற்றை பாராயணம் செய்கின்றார்களோ, அங்கெல்லாம் நான் சென்று இருந்து விடுகிறேன். எனக்கு வைகுண்டம் வேண்டாம் என்று பதிலளித்தாராம். அப்படி ராமபிரானை சதா சர்வ காலமும் சேவிக்கும் அந்த பகவான் இதோ இங்கே வேங்கடவனாக எழுந்தருளி பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கும் அவனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது மாங்கல்ய பூஜை. பகவானே, வேங்கடவனே, கோவிந்தா, கோவிந்தா என்று அந்த திருமலை அப்பனை சேவித்து கொண்டு மாங்கல்ய பூஜையையும் சேவிக்கலாம். திருமலை அப்பனே, வேங்கடவனே, கோவர்தனகிரிதாரி, கோவிந்தா, கோவிந்தா, ஆபத் பாந்தவா, அநாத ரக்ஷகா, கோவிந்தா, கோவிந்தா என்று அந்த திருமலை அப்பனை செவித்து கொண்டு இதோ மாங்கல்ய தாரணம் நடைபெற உள்ளது. அந்த மாங்கல்ய தாரணத்தை செவிக்கலாம். லக்ஷ்மி ரமண கோவிந்தா, தரா ரமண கோவிந்தா, கோவிந்தா. முதலில் ஸ்ரீதேவி பிராட்டிக்கு மாங்கல்ய தாரணம் நடைபெற உள்ளது. ஓம் பிரஜாபதி சோமகும் ராஜா நமசுதாம் தந்திரகோவேதான்வசுத்யம் தாம் தான் ஹஸ்தே புருதாம் அத சீதா சாவித்ரீ மாங்கல்யம் தந்துனா லோகரக்ஷணஹேதுனாம் கண்டே புத்தாமி சுபகே ரக்ஷத்வம் புவனத்ரயம் ஸ்ரீதேவ்யை நமஹ மாங்கல்ய தாரணம் கரோமி. ஓம் பிரஜாபதி சோமகும் ராஜா நமசுஜதாம் தந்திரகோபேதா அன்வசுத்தியம் தாம் தான் ஹஸ்தே குருதாம் அத சீதா சாவித்ரீ மாங்கல்யம் தந்துனானேனா லோகரக்ஷணஹேதுனாம் கண்டே வத்னாமி சுபகே ரக்ஷத்வம் புவனத்ரயம் பூதேவ்யை நமஹ மாங்கல்யதாரணம் கரோமி. மாங்கல்யதாரண முஹூர்த்த சுமுஹூர்த்தோ அஸ்து. எட்டு கோடி பெண்
நாராயண யோகமு. தீர்காயுரஸ்து மே பதிரேதந்தாம் நாதயோ மம ஸ்வாஹா. ஓம் இமான் லாஜானாவபாமி சமருத்திகரணான் மமாம் துப்பியன் சம்வனனாம் ததக்னிரனுமன்யதாம் இயம் நார்யுபப்ருதேக்னோ லாஜானாவபந்தீம் தீர்காயுரஸ்து மே பதிரேதந்தாம் நாதயோ மம ஸ்வாஹா. இமான் லாஜானாவபாமி சமருத்திகரணான் மமாம் துப்பியன்சம்வனனாம் ததக்னிரனுமன்யதாம் இயம் நார்யுபப்ருதேக்னோ லாஜானாவபந்தீம் தீர்காயுரஸ்து மே பதிரேதந்தாம் நாதயோ மம ஸ்வாஹா. ஓம் பூஸ்வாஹா ஓம் பவஸ்வாஹா ஓகம் சுவஸ்வாஹா ஓம் பூர்பவஸ்வஸ்வாஹா அததேன்வமக்கஸ்தாஹ அனுமதேன்வமக்கஸ்தாஹ சரஸ்பதேன்வமக்கஸ்தாஹ தேவதவிதப்ராசாவீஹ ஸ்ரீ ஸ்ரீநிவாசஸ்வாமினஹ வைவாஹிகோத்ஸவகர்மாங்கம் ஔபாசனாக்னோ க்ருத சர்வஹோமாந்தே சர்வதோஷ ப்ராயஶ்சித்தார்த்தம் அதோ தேவாதி வைஷ்ணவாஹுதைர் ஹோஷ்யேம் அததேன மன்யஸ்வா அனுமதேன மன்யஸ்வா சரஸ்பதேன மன்யஸ்வா தேவசவித ப்ரசுபாம். ஓம் அதோ தேவா அவந்தநாகதோ விஷ்ணுர்விஜக்ரமேம் பிருத்திவ்யா சப்ததாம விஸ்வாஹா இதம் விஷ்ணுர்விஜக்ரமே த்ரேதா நிததே பதம் சமோடமஸ்ய பாகம் சுரே ஸ்வாஹா த்ரீணி பதா விஜக்ரமே விஷ்ணுர்கோபாதாப்யஹ ததோ தர்மாணி தாரகன் ஸ்வாஹா விஷ்ணோ கர்மாணி புஷ்கதகதோ வ்ரதானி வஸ்பஷேம் இந்திரஸ்வாஹாஷ்ணோ பரமம் பதகம் சதா புஷ்கந்தி சூரகாம் திவி வஜக்ஷுராதகஸ்வாஹாம் தத்விப்ராசோ விபன்யவோஜாக்ருவாகும் சசமிந்ததேம் விஷ்ணோர்கத் பரமம் பதகஸ்வாஹாம். ஓம் பூஸ்வாஹா ஓம் பவஸ்வாஹா ஓகம் சுவஸ்வாஹாம் ஓம் பூர்பவஸ்வஸ்வாஹா அததேன்வமக்கஸ்தாஹ அனுமதேன்வமக்கஸ்தாஹ சரஸ்வதேன்வமக்கஸ்தாஹ தேவசவிதப்ராசாவீஹ ஸ்ரீ ஸ்ரீநிவாசஸ்வாமினஹ வைவாஹிகோத்ஸவகர்மாங்கம் ஔபாசனாக்னௌ கர்ம சாத்குண்யார்த்தம் உபரிஷ்டாதந்த ஹோமம் ஹோஷ்கேம் அததேன மன்யஸ்வா அனுமதேன மன்யஸ்வா சரஸ்வதேன மன்யஸ்வாம் தேவதவித பிரசுவாம். ஓம் யதஸ்ய கர்மணோத்யரீரிதம் யத்வான்யோனமிஹாகரம் அக்னகே ஸ்வாஹா அக்னகே ஏன்னாதாக ஸ்வாஹா அக்னகேன்னபதகே ஸ்வாஹா பிரஜாபதகே ஸ்வாஹா இந்திராக ஸ்வாஹா இஷ்டேபிய ஸ்வாஹா வசடநிஷ்டேபிய ஸ்வாஹா பேஷஜம் துரிஷ்டியை ஸ்வாஹா நிஷ்கிருத்யை ஸ்வாஹா தௌராத்யை ஸ்வாஹா ேமி மருத்தோர்மே பாஹி ஸ்வாஹாம் சூரியஸ்ய தீமஹி சக்ஷுர்மே பாஹி ஸ்வாஹாம் சோமஸ்ய தீமஹி சித்தம் மே பாஹி ஸ்வாஹாம் வாகோர்த்தீமஹி ப்ராணான் மே பாஹி ஸ்வாஹாம் ப்ரஹ்மணோ தீமஹி புத்திம் மே பாஹி ஸ்வாஹாம் சப்ததே அக்னே சமித சப்த ஜிஹ்வா சப்த ரிஷய சப்த தாம ப்ரகாணி சப்த ஹோத்ரா சப்த தாத்வா கஜந்தி சப்த கோ நீராப்ருணஸ்வா
மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஹுதாசனாம் யத்ததந்த மகாதேவ பரிபூர்ணம் ததஸ்துதேம் பிராகச்சித்தான்ய சேஷானி ஹோம கர்ம ஆத்மகானவி யானி தேசாம சேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் காகேர வாசா மனசேந்திரகேர் வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாகேதி சமர்ப்பகாமி சர்வம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசார்ப்பணமஸ்து ப்ரஹ்மணே நமஹ சோமாக நமஹ புனப்பாத்யர்க்ய ஆச்சமனம் சமர்ப்பகாமி ப்ரஹ்மணே நமஹ சோமாக நமஹ சர்வோபசாரான் சமர்ப்பகாமி அக்னிபுருஷாக நமஹ புனப்பாத்யர்க்ய ஆச்சமனம் சமர்ப்பகாமி அக்னிபுருஷாக நமஹ குடோபஹாரம் நிவேதயாமி ஆத்யோபஹாரம் சமர்ப்பகாமி சர்வோபசாரான் சமர்ப்பயாமி. சர்வம் ஸ்ரீ பூநீலா சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாசார்ப்பணமஸ்து. நமோ நாராயணாய கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே லாஜ ஹோமம் பிரதான ஹோமம் அஞ்சன விடுதலை செவித்தோம். அடுத்ததாக இப்பொழுது
வாரணமாயிரம் கைங்கரியத்தை சேவிக்க இருக்கிறோம். வாரணமாயிரம் என்பது ஆண்டாளுடைய கனவின் விற்த்தாந்தங்களை தன்னுடைய தோழிகளுக்கு கூறும் படலமே இந்த வாரணமாயிரம். நாச்சியார் திருமொழியிலிருந்து 143 பாடல்களிலிருந்து 11 பாசுரங்களை எடுத்து அந்த பகவானுக்காக இந்த வாரணமாயிரம் கைங்கரியத்தை செய்ததாக கனவு கண்டு தன்னுடைய தோழிகளுக்கு கூறுவது. அந்த பாடல்களை பாசுரங்களை பாடிக்கொண்டே தேங்காய்களை உருட்டினார்கள். அடுத்து அந்த எம்பெருமானுக்கு மாலா சமர்ப்பணம், மாலை மாற்றுதல் காரியக்கிரம். அந்த மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் செவிக்கிருக்கிறோம். திருவேங்கடமுடையான், ஸ்ரீதேவி பிராட்டி, பூதேவி பிராட்டி ஆகிய மூவருக்கும் இந்த மாலைகளை பரிமாற்றமாக மாற்றப்படுகிறது. இன்று திருவோண நட்சத்திரம், பகவான் விசேஷ அலங்காரத்திலே நமக்கு சேவை சாதித்து வருகிறான். ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோண நட்சத்திரமானது இன்று செவ்வாய்க்கிழமை மிகவும் விசேஷமான நாளிலே வந்துள்ளது. லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்ரீதேவி பிராட்டிக்கு மாலையை அணிவித்த அர்ச்சக சுவாமி அடுத்து அந்த மாலையை கொண்டு சென்று பெருமாளுடைய திருத்தோள்களை அலங்கரிக்க செல்லுகிறார். பெருமாளுடைய தோள்களை அலங்கரிக்கிறது அந்த மாலையானது. வைகுண்ட வாசா வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த வைகுண்டநாதன் மகாலட்சுமிக்கு அனுப்புகிற மாலை இது. அந்த மகாலட்சுமியின் அம்சமாகத்தான் பூமி பிராட்டி, அந்த பூமி பிராட்டியின் அம்சமாகத்தான் கோதாதேவி. தரா ரமண கோவிந்தா வசுந்தரா ரமண கோவிந்தா கோவிந்தா என்று பூமி பிராட்டிக்கு அணிவித்த மாலை திரும்பவும் வேங்கடவனுக்கு அனுப்பப்படுகிறது. வேங்கடமுடையானுக்கு அந்த மாலையை கொண்டு சென்று அணிவிக்கிறார் அர்ச்சக சுவாமி. சப்தகிரி வாசனே ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களை எம்பெருமானுடைய பக்கத்திலே ஆசீனப்படுத்துகிறார்கள். அவர்கள் மூவரையும் ஒரே சிம்ஹாசனத்திலே அமரச் செய்து அதன் பிறகு தலம்பிராலு கைங்கரியத்தை செய்ய உள்ளார். தலம்பிராலு என்பது அக்ஷதாரோபணம். அந்த அக்ஷதாரோபணத்திலே எம்பெருமானுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுக்கும் மூவருக்கும் சிரசின் மீது தூவி அதைத் தொடர்ந்து மங்கள நீராஜனத்துடன் திருக்கல்யாண மகோத்சவம் நிறைவேறுகிறது. லக்ஷ்மி ரமண கோவிந்தா வசுந்தரா ரமண கோவிந்தா ஏடு கொண்டால் வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம். தலம்பிரால பெண்ணி கூத்துரு பிடிக்கிட்ட தலம்பிரால பெண்ணி கூத்துரு கொந்த பெடமரளி நம்பினே பெண்ணி கூத்துரு பிடிக்கிட்ட தலம்பிரால பெண்ணி கூத்துரு கொந்த பெடமரளி நம்பினே பெண்ணி கூத்துரு பெண்ணி கூத்துரு
తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు ఇక